நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம லாஸ்ட்டாக வந்து கேரிகேச்சர் பார்த்தோம், எப்படி வரையிறதுன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம், புது விதமான ஒரு பறவை, பறவை எப்படி வரையலாங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சின்ன குழந்தைங்களாம் பாருங்கள் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி வரையிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். இது மாடர்ன் ஆர்ட் பேர்ட்ஸ், அது எப்படி வரையிறத இப்போ நம்ம பார்க்கலாம். அப்படி ஒர்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள், உள்ள ஒரு சர்க்கிள், அது எங்க உட்கார்ந்து ஒரு கிளையில உட்கார்ந்து அதிகமாக இருக்கும் இந்த பாட்டு. இந்த லீப் இடையில இடையில தான் போகணும். லீப் மட்டும் இருந்தால் பார்த்தா ரெண்டு ஃப்ளவர், ரெண்டு பூ வரை மொத்தம் 1, 2, 3, 4 சின்னதாக சென்டரில் ஒரு சர்க்கிள் பாயிண்ட் சர்க்கிள். இங்கே
ஃபுல்லாக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். இன்னும் வந்து ஒரு ரெண்டு லைன், ஒரு மூணு லைன் போடுங்க. 1 2 3 1 2 3 1 2 3 ஓகே சேஃப். அதை இதுக்கு பண்ணிக்கலாம், 1 2 இதுக்கு ரெண்டு சின்னதாக இருக்கிறது ரெண்டு போட்டுக்கலாம். ஓகே நெக்ஸ்ட். சுட்டிஸ்லாம் எப்படி டிராயிங் பண்ணிருக்கிறத நீங்க கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் நமக்கு வந்து ஹேண்ட் ஸ்டடி ஆகும். நம்ம அடுத்தடுத்து என்ன வரையலாங்கிறத நம்ம திங்க் பண்ணிருப்போம். அப்போ ஈஸியாக உடனே வந்து கொஞ்சம் 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 கொஞ்சமாக நம்ம வரைஞ்சிட்டு டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் வரையும்போது நமக்கு ஈஸியான ஓவியம் வந்துடும். ஓகே, நன்றி நண்பர்கள்.